புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களை பற்றி தெரியாத அற்புதமான விஷயங்களை நாம் சேனலில் எப்போதுமே தெரியப்படுத்துவோம். புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களை பற்றி சீசர் மனோகர் அவர்கள் அற்புதமாக கேப்டன் அவர்களை மீடியாவில் கூறியுள்ளார்கள். நான் அப்போ வந்து தவசி படம் பண்ணிகிட்டு இருக்காரு கேப்டன் அவர்கள். அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ நான் அவர் கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த படத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் கூட நல்லா பழகுவேன், நல்லா பேச, அது மாதிரி சாப்பாடு வசதியும் சரி, அவர் கூட நல்லா பழகி இது பண்ணிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் இதாக இருந்தது. அதுக்கடுத்து என்னென்னா, விஜயகாந்த் சார் அவர்கள் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அங்கே பக்கத்தில் உழவர்மன் படம் நடத்திட்டுருக்கு, நான் ஒரு படத்தில் அங்கே நடிச்சிட்ருக்கிறேன். அந்த டயத்தில் எல்லாம் 11 மணி ஆயிடுச்சு. அப்போது என்ன விஷயம்னா, ஒரு அற்புதமான ஒரு விஷயங்கள் என்னென்னா, டெக்னீஷியன் எல்லாருக்குமே ஒரு நல்லா கவனிப்பார் விஜயகாந்த் அவர். அதில் என்னென்னா, அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தண்ணி கொடுப்பாங்க, அங்கே டீ கொடுப்பாங்க, இங்கே வந்து காபி கொடுப்பாங்க, அங்கே ஹார்லிக்ஸ் கொடுப்பாங்க. அதை மாதிரி ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்லேயே எல்லாருக்கும் இது பண்ண மாதிரி சூப்பெலாம், ஆட்டுக்கால் சூப்புலாம் கொடுத்தாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில். இங்கே வந்து ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அது மதிய சாப்பாடு பார்த்திங்கன்னா நான்வெஜ் கொடுப்பாங்க, இங்கே வெறும் தயிர் சாதம் பொங்கலையும் கட்டி கொடுப்பாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில். அப்போது எல்லாருமே நேரம் உழவர்மகன் ஷூட்டிங் பக்கத்தில் போயிட்டு அங்கே போய் எல்லோரும் நல்லா சாப்பிடுவாங்க. யாரையுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல மாட்டார் விஜயகாந்த் அவர்கள். அப்படி ஒரு நல்ல மனிதர். எனக்கு தெரிஞ்சு விஜயகாந்த் அவர்கள் நல்லா எல்லாரையும் பாதுகாத்துக்கிடுவார், எல்லாருக்கும் நல்லது பண்ணவர். இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் நடிகர் சங்க தலைவராக இருக்கும்போது தான் நானே எனக்கு கார்டு எடுத்தேன். அவர் கையெழுத்து போட்டு கொடுத்த கார்டு தான் இப்போவும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவர் இருக்கும்போது தான் நிறைய பேர் கார்டு யார் யாரெல்லாம் எடுக்க முடியாதோ நடிகர் சங்கத்தில், அப்போது விஜயகாந்த் அவர்கள் பணம் போட்டு நிறைய பேருக்கு கார்டுலாம் எடுத்து கொடுத்து செய்தார். அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதன், அவரை மாதிரி யாரும் இருக்க முடியாது என்னை பொறுத்த வரைக்கும். அப்படி ஒரு தங்கமான ஒரு குணம் படைத்தவர், தர்மம் காக்கும் தலைவர் மாதிரி எல்லாருக்குமே தன்னோட எது இல்லைனா தன்னோட காசை போட்டு எதுவுமே இது பண்ணி கொடுத்துருவாரு, எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொன்னார். அது மாதிரி இப்போ நிறைய பேர் நடிகர் சங்க கார்டு யூஸ் பண்ணுறாங்கன்னா அது விஜயகாந்த் சார் அவர்களால் வந்து சீசர் மனோகர் அவர் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமாக கூறியுள்ளார். இன்றைக்கு நடிகர் சங்கம்னு ஒன்று இருக்குன்னா அது விஜயகாந்தால் தான்.